சரிகாம கார்வா இந்த பரிசுக்குள்ள இருக்கு 5000 அழகான பாடல்கள் மற்றும் பல நினைவுகள் போதுண்டா சாமி உன் காதல் கர்மம்ன்ற எல்லாம் இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இங்க இருந்தோம்னு வச்சுக்கோயே நீ செஞ்ச பாவத்துக்கு நாங்களும் சேர்ந்து அனுபவிக்கணும் மா வாங்கம்மா போலாம் சபரி இவ காதலும் சபரி நான் சொல்றது கேளுங்க சபரி நில்லுங்க அத்த சபரி Good morning, auntie. Good morning. Anjali. Okay. Okay. Anjali. நேத்து நைட் திருக்கிட்ட பேசினியா? அட போங்க ஆண்டி. வர வர உங்க புள்ள சாமியார் மாதிரி ஆயிட்டாரு. என்ன சொல்ற? நான் ஆசையா பேசுறதுக்கு போனா என்ன ரூம்ல இருந்து விரட்டுறதுலயே குறியா இருந்தாரு. நானும் எவ்வளவோ வெக்கத்தை விட்டு க்ளோஸா பழக ட்ரை பண்ண ஆனா அவரு எனக்கு அட்வைஸ் பண்றாரு இது தப்பு உன் மூமெண்ட் எதுமே எனக்கு பிடிக்கல நீ ரூமுக்கு போன துரத்தாத குறையா பேசிட்டாரு மனச தளர விடாத அஞ்சலி நாம ஒரு விஷயத்த அடையணும்னா அதையே நினைச்சு கனவு கண்டுட்டு இருந்தா ஒரு நாள் அது நம்ம கையில கிடைக்கும் பாப்போம் கனவு நனவாகுதா இல்ல கனவாவே போகுதானா சார் கொரியர் சார் கொரியர் சார் ஏ அஞ்சலி நீ உட்கார் இந்த வீட்ல நிலா எதுக்கு இருக்கா இந்த வேலை எல்லாம் செய்யறதுக்கு தானே நிலா என்னத்த எங்க வா அத்த வாசல்ல கொரியர் பாய் வந்திருக்கான் போய் வாங்கிட்டு வா சரிங்க அத்தை கூரியர் மேடம் இந்தாங்க ஆண்டி சூப்பர் ஆண்டி அஞ்சலி நீ இந்த வீட்ல ஒரு வேலைய செய்ய கூடாது அப்பப்ப அவள வேலை வாங்கி டார்ச்சர் பண்ண ஏதாவது ப்ராப்ளம் பண்ணா என்கிட்ட சொல்ல நான் பாத்துக்கறேன் மேடம் 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 ஒரு சைன் பண்ணு மேடம் சைனா ஆமா மேடம் என்ன சொல்றா சைனா என்னன்னு தெரியலையே மேடம் இதல சைன் பண்ணுங்க கையெழுத்தா ஆமா மேடம் குடுங்க இந்தாங்க தேங்க்ஸ் மேடம் தம்பி மேடம் இங்க வாங்க சொல்லுங்க மேடம் எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியாதுல அதனால இப்படி சைன் போடுங்கன்னு சொல்றதுக்கு பதிலா கையெழுத்து போடுங்கன்னு சொல்லுங்க சரி மேடம் நம்ம எல்லாம் தமிழர்கள் தானே ஆமா மேடம் அமெரிக்கால இருந்து வரலல சரிமா இனிமே அப்படியே செய்றேன் இங்கிலீஷ் தெரியல என்ன பேச்சு பேசுது பாற எப்பா அத இந்தங்க ஏய் வர்க் பண்ணிட்டு இருக்கல்ல பிரிச்சு படி காது கேக்கலையா படின்னு சொன்னேன் கடவுளே இந்த லெட்டர் இங்கிலீஷ்ல இருக்கே நான் எப்படி படிக்கிறது நல்லா மாட்டணும் என்ன பண்றது நிலா எதுக்கு இப்படி மரம் மாதிரி நிக்கிற ஓ லேக்கா சொன்ன மாதிரி இவளுக்கு படிக்க வராதோ இது ஒண்ணு போதுமே ஆண்டி கிட்ட போட்டு கொடுத்து இவள வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு என்ன நிலா
லெட்டர் பார்த்து திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க. அதான் ஆண்டி படிக்க சொல்றாங்களே, படி. ஏய், உனக்கு என்ன அவ்வளவு திமிரு? நான் சொல்ற எதையும் கேட்க கூடாதுன்னு முடிவுல இருக்கியா? படின்னு சொன்னல்ல. கடவுளே காப்பாத்து. அத என்னால இத படிக்க முடியாது. ஏன் ஆண்டி, உங்களுக்கு இன்னுமா புரியல? இவளுக்கு தான் எழுத படிக்க தெரியாதுன்னு லீக்க சொன்னால, மறந்துட்டீங்களா? ஏய், அஞ்சலி சொல்றது உண்மையா? சொல்லு, உண்மையா சொல்லுடி. பாத்தீங்களா ஆண்டி, எவ்வளவு திமிரு பாருங்க. ஏதாவது பதில் சொல்றலான்னு பாருங்க. என்ன என்ன பிரச்சனைங்க? அஞ்சலி, நீ உட்காரு, நான் பாத்துக்கிறேன், போ. என்னமா சின்னமணி, என்ன பிரச்சனை, எதுக்கு இப்படி கத்துற? நிலா, என்னமா இது, கொடு. பெரிய சிக்கலா இருக்கு. என்னப்பா பிரச்சனை? ஏய், உங்க அம்மா போன மாசம் ஒரு கார் ஆக்சிடென்ட் பண்ணா இல்ல? ஆமா, அந்த கார்காரன் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கான். 6 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு கொடுக்கணுமா, கொடுக்கல ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன்னு நோட்டீஸ் அனுப்பியிருக்கான். டேய், இப்ப காம்ப்ரமைஸ் ஆகி அவன் கேட்ட பணத்தை கொடுக்கலனா சிந்தாமணி ஜெயிலுக்கு தான் போகணும். அப்பா, நாம நம்ம லாயர் வச்சு ஒரு நோட்டீஸ் அனுப்பலாம்ல? டேய், ரெண்டு வாய்தாக்கும் உங்க அம்மா போகல, அதனால தீர்ப்பு அவன் பக்கம் ஃபேவர் ஆயிடுச்சு. அதான் லாயர் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. ஏங்க, அதெல்லாம் இருக்கட்டும், இவ இந்த லெட்டரை ஏன் படிக்கல? இல்ல, நீ படிச்சு அம்மா கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? சொல்லுடி, ஏன் படிக்கல? ஆண்டி கேக்குறாங்கல்ல, ஏன் படிக்கலன்னு சொல்லு நிலா. அது முத முத இந்த வீட்டுல மருமகளை காலடி எடுத்து வச்சு ஒரு வாரம் 10 நாள் கூட ஆகல. அப்படி இருக்கும் போது இப்படி ஒரு லெட்டர் வந்தா என்னால எப்படி அத படிக்க முடியும்? ஏய், லெட்டரை படிக்க சொன்னா புதுசா வந்த மருமகளா வந்தன்னு கதை அளக்குறியா? அத்த, அந்த லெட்டர்ல பணம் கட்டணும், இல்லனா உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன்னு இருந்துச்சு. அது என் மாயால எப்படி அத்தை உங்ககிட்ட சொல்றது? நீங்க என் புருஷனோட அம்மா, எனக்கு மாமியார். உங்களை ஜெயிலுக்கு அனுப்புறேன்னு எழுதிருக்கிறத அதை எப்படி அத்தை நான் படிக்க முடியும்? இத படிச்ச உடனே ஐயோ, அத்தைய ஜெயிலுக்குள்ள போட்டுருவாங்களோன்னு பயந்துட்டேன். எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. மாமா, ஏதாவது பண்ணி அத்தை ஜெயிலுக்கு போகாம நீங்க தான் பாத்துக்கணும். சரிம்மா. கடவுளே, எங்க அத்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அதுக்கு பதிலா எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு, நான் ஏத்துக்கிறேன். கேட்டி அஞ்சலி,